வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி பஸ் ஸ்டாப்லேருந்து தொடா வில்லேஜ்னு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க, அவங்கள பார்க்கறது தான் போயின்னு இருக்கோம். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் தான் காமிச்சிச்சு. ஆனால் எல்லாமே இப்படி ஸ்லோ மோடு மாரி இருக்குது. இன்னும் போயின் தான் இருக்கணும், கொஞ்சம் தூரம் இருக்கணும், ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ போய் பார்க்கலாம் அங்கே என்ன தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி அமைதியாக சைலண்ட்டாகவே இருக்குது. ரேர் தான், எப்போனா ஒரு டைம் தான் வெஹிக்கிள்ஸ் வந்து போயின்னு இருக்குது. நல்லாயிருக்கு கிளைமேட், சில்லுன்னு சைலண்ட்டாக அவங்க போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அந்த டோடாஸ் அவங்களை காமிக்கிறேன், அவங்களுடைய வீடு எல்லாமே தெரியும். இப்போலன்னு சொல்லிக்கிறேன், நிறைய பேர் தனியாக போக கற்றுக்குங்க, நிறைய இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா தனியாக போவேன்றேன்னா ஒன்றையும் சொல்கிறேன், டிபெண்டன்சி இருக்காது. டிபெண்டன்சின்னா இவங்க வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்ற டிபெண்டன்சிலாம் இருக்காது. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா சுற்றி இருக்க இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி கிளைமேட் வந்து வெயில் வெளிச்சமாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் கிளைமேட்டு. பின்னாடிலாம் பாருங்கள், ஃபேஸ் எக்ஸ்ப்ளோர் டொடாஸ். நைட்டெலாம் செம்ம குளிருங்க, எப்படி தான் தூங்கணும்னு தெரியல. போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. இது நானும் ஃபஸ்ட் டைம் ரோட்டில் தனியாக பேசிட்டு போகிறது. நல்லாயிருக்கு, நம்மகிட்டே இருக்க அந்த ஷைனஸ்ஸு, யார் என்ன பண்ணால் என்ன, அவன் என்ன பார்த்தானே, நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறோமா, தட்ஸ் அ மேட்டர். தொடா வாழ்ந்த ஒரு இடத்துல அவங்ககிட்ட காமிக்கிறேன். அவங்க வந்து தொடாஸ் வந்து உள்ளே வாழ்ந்துன்னு இருக்காங்க, உள்ளே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க, உள்ளே வந்து போகக்கூடாதுன்னு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு கோவிலாக மதிக்கிறாங்க. கிட்டே வந்து காமிக்கிறேன். ஆனால் உள்ளே கூட கீழே கூட இறங்கி போகக்கூடாது, தூரத்தில் இருந்தே பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுத்துக்கின்றாங்க. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தோன்னா, ஜாம்பா 1930 ஸ்கூல் மகது அப்படின்ற ஒரு கல்வெட்டு எழுதியிருக்காங்க. நல்லாயிருக்குங்க, தொடாஸ் வாழ்ந்த ஒரு இடத்த வந்து ஒரு கோவிலாக வச்சுருக்காங்க. தொடாஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்வெளியாக தான் இருக்கும். தூரத்துலேருந்து வேலை செய்கிறாங்க, அவங்ககிட்ட போய் எதுனா கேட்க முடிஞ்சால் கேட்கலாம். உண்மையாகவே ஊட்டியில் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்காம போகிறது எப்படி நம்மளுடைய அன்லக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்த நீங்களே பாருங்கள், நல்லாயிருக்கு. உண்மையாகவே பார்க்க நல்லாயிருக்கு, தனியாக வந்து பார்க்கறது அது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுது. நடா நீ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறியா, வந்து பாருங்கள் தனியாக, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். இன்னொரு தொடர் கோவில் அது ஒன்று இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். உண்மையாகவே இந்த இடத்த பார்க்க உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. தொடாஸ் மீன் சில இடத்த வந்து கோவிலாக்கி வச்சுருக்காங்க. அது வந்து நான் சொன்னமாரி கால சிம்பிள், மேலே வந்து நிலா போல் அந்த பிறை நிலா போல் ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க, அப்புறம் எக்ஸ்எக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, முடியளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்கள போய் பார்க்க முடியுமான்னு. நிறைய பேர் கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பார்க்க முடியாது, தேர் இஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல, பட் நீங்களே பாருங்கள், அந்த வியூ வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். கரெக்டாக ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20-30 மினிட்ஸ் அவங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 3.4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். யா நல்லாயிருக்கு. ஊட்டி கேரட் சாப்பிட்டு பார்க்க நல்லா இருக்கான்னு அவங்களுக்கு சொல்கிறேன். சொல்லணும்னா உண்மையாகவே ஸ்வீட்னஸோடு எப்படி ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. ஊட்டிக்கு வந்தவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கேரட் உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஃபோட்டோஸ் பார்த்தியா ஒன்றுன்றேன், பார்க்கலாம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் ஒரு 20%ல் நான் ஒழுங்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது ஊட்டியில் பார்க்கறதுக்கு. இப்போ நான் இருக்க இடங்க பார்த்தீங்கன்னா தொடாஸ் வாழ்கின்ற வில்லேஜுன்றாங்க. ஆனால் வில்லேஜ் உள்ள வந்து என்னால் என்ட்ரி ஆக முடியல, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு இருக்கு தெரியுமா. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனால் தொடாஸ் வாழ்ந்த இடம் இருக்கும். வர டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு இந்த தூரத்தில் தெரிகிற தொடாஸ் கட்டின அந்த வீர் கோவில்னு சொல்கிறாங்க, 2 கோவில் இருக்குது, அந்த கோவிலை பார்த்துட்டு போனிருக்காங்க. இது பக்கத்துலேயே வந்து கேரட் வந்து அறுவடை செய்கிறாங்க, அங்கே போய் அந்த கேரட்லாம் வாங்கிட்டு வந்தோம். எக்ஸ்பென்சர் செலவுலாம் பார்த்தா ஒரு நான் சொன்னமாரி 3000 ஆகிடும். உண்மையே நல்லா இருக்குது சாப்பாடு, சொல்லிக்கலாமே நல்லாவே இருக்குது சாப்பாடு. என்ன ஒரே ப்ராப்ளம்னா கிளைமேட் மட்டும்தாங்க, சில பேருக்கு வந்து குளிர் தாங்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பகலில் கூட எதை சமாளிச்சிடலாம்,
நைட் டைம் வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். இடம் உண்மையாகவே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆலமாறு நீட்டிலாம் இருக்குது. பயப்பட வேணாம், இருக்கு என்ன பண்ணிட போகுது. லைஃப்பை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஏதோ ஒரு இடத்த பார்க்கும்போது உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா லைஃப் சேஞ்சுன்றது வந்து ஒரு ஸ்பாட், ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான். நம்மளுடைய தவறுகள் உணர்ந்து ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அழகாக வேகமாக மூவ் ஆகி இருக்குது க்ளவுட்ஸு. ஏன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7000 feet கடல் மட்டத்துலேருந்து நம்ம மேலே லேண்ட்லேருந்து மேலே இருக்கும். க்ளவுட்ஸ் நல்லாவே கிட்டே இருக்குது. எக்ஸ்ப்ளோர் ஃபீல் கிளைமேட். பாய்.